இந்த பைக் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு 100cc பைக், சுசுகி AX100. இந்த பைக்கை பற்றி பார்க்கணும்னா 1984 டிவிஎஸோட ஹெல்ப்போட இந்தியாவில் இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஜின்லேருந்து ஹெட்லாம்ப் வரைக்கும் எல்லாமே இம்போர்ட்டட் தான். கொடுத்துருக்குற கார்பரேட்டர் பார்த்தோம்னா மிக்குனி ஜாப்பனீஸ் கார்பரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். சுசுகியோட ஒரிஜினல் ஜாப்பனீஸ் கிராஷ் கார்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துலேயே ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுக்காக ஹெல்மெட் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே இம்போர்ட்டட் தான். இந்த பைக்கை சொல்லிக்கிட்டே போகலாம், எல்லாமே லக்ஸரியாக ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க அப்போ 1984. இப்போ வர பைக்கில்லாம் இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஒரு பார்ட்ஸ் கூட இந்தியன் மேடுன்னு பார்க்க முடியாது, ஃபுல்லாமே ஜாப்பனீஸ் மேடு தான். ஒரு பைக்குக்கு முக்கியமான விஷயம்னா அந்த பைக்கோட இன்ஜின். இந்த பைக்கோட இன்ஜினை பார்த்தோம்னா 98cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு ரீஇண்டக்ஷனு. கம்ப்ரஷன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 6.6:1 ரேஷியோ. 4-speed கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட பவர்னு பார்த்தோம்னா 8.25 PS. டார்க்குன்னு பார்த்தோம்னா 9.6 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. ரோட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 156mm தான். ஆஃப் ரோடுக்குமே சரி ஆன் ரோடுக்குமே சரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக நல்லா தான் இருக்கும். வீல் பேஸ் பார்த்தோம்னா 1270mm. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஆயில் டேம்புடர் சஸ்பென்ஷனும், ரியரில் பார்த்தோம்னா ஸ்விங் ஆம் ஹைட்ராலிக் சாகப்சருமே இருக்குது. கோஆக்சியல் ஸ்ப்ரிங் தான். பைக்கில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா யூஎஸ்டி ஃபோர்க் மாதிரியே இருக்கும். அதனாலேயே இந்த பைக்கோட ஹேண்டிலிங்குமே சரி கம்ஃபர்ட்டுமே சரி ஸ்டேபிளாக டிரைவிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் நம்ம க்ரூஸ் பண்ணி போகும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போதைக்கு நான் ஓட்டின எந்த வண்டியிலுமே இந்த ஃபீலை நான் பார்த்ததில்லை. இதுக்கு காரணம் இதோட சஸ்பென்ஷன் செட்டப்னு சொல்லலாம். பத்த ஸ்பீடோமீட்டர்லாம் நான் 60ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வர பைக்கோட ஸ்பீடோமீட்டரை பார்த்தோம்னா 18 காமிக்கும். அதுவுமே இந்த பைக்கில் ஒரு எரராக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தோம்னா 4 lakh+ km ஓடிருக்கு. அதுக்கு காரணம் இது ஒரு ஜாப்பனீஸ் இன்ஜின். வண்டியோட பெயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஒரிஜினலாக அப்போ வாங்கின பெயிண்ட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நான் பெயிண்ட் அடித்து வண்டியோட கேரக்டர் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 12 liter ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி, 2 liter வந்து ரிசர்வில் தட்டும். இந்த வண்டியில் ஃபியூலோட சேர்த்து நம்ம ஆயிலுமே போடணும். மெயினாக நம்ம ஃபியூல் டேங்கில் போட வேணாம், சைடில் இதுக்குன்னு 2D ஆயில் டேங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் போட்டுக்கலாம். அதோட லிட்டர்னு பார்த்தோம்னா 1.3 liter கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். 1984 ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இப்போ வரைக்கும். பைக்கோட பிக்கப்னு சொல்லணும்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற 2-stroke இன்ஜின்னால பிக்கப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். 110 km வரைக்கும் நான் அந்த வண்டியில் போயிருக்கேன். இந்த பைக்கோட காம்படிட்டர்னு பார்த்தோம்னா யமாவோட RX100 தான். 1984 இந்த வண்டியை பார்த்து தான் யமஹாவில் 1986 கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து இந்த சுசுகி AX100க்கும் யமஹா RX100க்கும் ஒரு பயங்கரமான போட்டிங்கிறது இருந்தது. இப்போ வந்து யமஹா RX100 எவ்வளோ ஃபேமஸாக இருக்கோ அப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு சுசுகி AX100 வந்து ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்தது. இப்போயும் 2-stroke சுசுகிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அதோட எஸ்எஸ் நோட்டுக்கே தனி ஃபேன் பேஸ்ன்றது இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், வண்டி ஒரு ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக்கு பக்கத்தில் வந்தோடனே வாப்லிங் கூட இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக வண்டி ஹேண்ட்லிங்காக போகுதுன்னு பாருங்கள். இந்த பைக்கோட மைலேஜை பற்றி பார்த்தோம்னா சிட்டியில் இதோட மைலேஜ் 25, சப்போஸ் நீங்கள் லாங் எங்கேயாவது போகிறீங்கன்னா 30 தரும். இதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா 2-stroke இன்ஜின். 4th gear இந்த பைக்கில் நம்ம 20 km/h வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ணலாம். ஈவன் இந்த ஸ்பீடு பிரேக்கில் அல்லாட்டி நம்ம டிராஃபிக்கில் போகும்போது கூட இந்த வண்டியோட ஃபீச்சர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வர பைக்கிலலாம் இது பண்ண முடியாது, மேபி இது 2-stroke இது பாசிபிளாக இருக்கலாம். நிறைய பேர் டிவிஎஸோட Max R100 இன்ட்-சுசுகி AX100 ஒன்று நினைக்கிங்க. இன்ஜின் வைஸ்லேருந்து அவுட்டர் வைஸ்லேயும் பார்க்க சிமிலியர் மாதிரி தெரியும். ஆனால் ரெண்டுத்தையும் ஒன்றா நிப்பாட்டி பாருங்கள், ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்சஸ்ங்கிறது தனியாக இருக்கும். இன்ட்-சுசுகிங்கிறது முழுக்க ஜப்பான்லேயே ரெடி பண்ணது, ஜப்பான்லேயே மேக் பண்ணது மெட்டீரியல் எல்லாம். Max R100 வந்து ஃபுல்லாக இந்தியாவில் அசம்பிள் பண்ணது டிவிஎஸோட யூனிட்டில். டிபை சவுண்டுமே ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ணோம்னா இக்னிஷன் ஆன் ஆயிடுது, கீயை செகண்டை நம்ம டேர்ன் பண்ணோம்னா வண்டியோட ஹெட்லாம்ப் ஆன் ஆயிடுது. நெக்ஸ்ட் 84ல் ஹெட்லாம்போட சிட்டிஃபிகேஷனை பாருங்கள், இப்போ அந்த பைக்கில் இதை பார்க்கவே முடியாது. ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை, அப்போ கொடுத்த ஸ்டாக் ஹெட்லாம்பை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். விசிபிலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதில் நான் ஸ்டாக்காக இல்லாமல் ரெண்டே ரெண்டு திங்ஸ் தான் ஆஃப்டர் மார்க்கெட் யூஸ் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியர் சஸ்பென்ஷன், ஃப்ரெண்டில் கொடுத்துருக்குற இண்டிகேட்டர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. சஸ்பென்ஷன் வந்து எனக்கு அதுவுமே அதே மாதிரி தான், பழசு வந்து கிடைக்கல. ஏற்கனவே ஃபால்ட் ஆகிறதுனால பழசு கலட்டி வச்சாச்சு. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த இண்ட்சூசுக்கு ஏக்ஸ்100 பார்ட்ஸ் கிடைச்சிது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நமக்குமே சரி, நம்ம பைக்கை பற்றி வீடியோ பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைக் வந்து எங்கள் தாத்தாவோட பைக் தான். இது வாங்கி எப்படி ஒரு 40 இயர்ஸ் கிட்டே இருக்கும். எங்கள் தாத்தா யூஸ் பண்ணி, எங்கள் அப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க, நானும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வர பைக்ஸ் எப்படி ஓடுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் அப்போ உள்ள விண்டேஜ் பைக்ஸ்க்கான மெக்கானிசமே தனி தான். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இண்ட்சூசுக்கு Ax-100 கிடச்சிதுன்னா தாராளமாக வாங்கி ஓட்டுங்க, ஒரிஜினல் ஸ்பேர்ஸாக இருந்ததுன்னா. இனிமே கைஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.